இங்கேயே நிக்கிறீங்க தம்பி, அங்க போய் உட்காருங்க. எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும். தம்பி, இந்த மருந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, சிஸ்டர், അക്കാര്യത്തിൽ ചതിവ് ഉണ്ടാവില്ല. ഈ കള്ളന്മാര് പൊതുവെ സത്യസന്ധരായിരുന്നു. இவளோட அம்மா முடிஞ்ச வர நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியலப்பா. எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியல. ஐயோ, என்னோட மோதிரம் எங்க? என்னம்மா சொல்ற? இவ்வளவு நேரம் என் கையில தானே இருந்தது. அது எங்கம்மா போகுது? Thank you.
டீ ரெடி ஆயிடுச்சா? பாப்பாவுக்கு உட்கார ஒரு ஸ்டூல் கொடு. குடுக்குறேன். வாங்க உட்கார உட்கார. சமர்த்து பால் தானே? பாப்பாவுக்கு ஒரு பால் கொடுங்க, எனக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்கா கொடுங்க, அது போதும். இந்தாங்க ஊதி குடிக்கணும். அல்லா. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? ரொம்ப தூரத்துல இருந்து. இந்தா வாடகன்னு. ஆமா, இங்க யார தேடி வந்தீங்க? என் பையனை வரட்டா? பணமாச்சு, வேலைய விளைச்சு பணமா மாத்த
படிப்பு தொழிலாச்சு, ஒழிச்சு வச்ச பணமாச்சு, வேலைய விளைச்சு பணமா மாத்தும் பணக்கார முதலாளி, பணக்கார முதலாளி. ஊரு மொத்தம் ஒன்னா சேர்ந்து தேர இழுக்கணும் சாமியே, ஊராறு முன்னால் நாம பல பல வேஷம் போடணும், பல பல வேஷம் போடணும். வெட்டி உடச்ச வசலையாகும் பாரு, பெரும் பாறக்கர கல்லு தட்டி எடுத்து வெட்டி உடச்ச வசலையாகும் பாரு. அன்றொரு கதையை கேட்டேன், அல்லாக்கி கசம் அபூக்கஹுக்கும் திறந்திடு சீசேம், அல்லாக்கி கசம் அபூக்கஹுக்கும் திறந்திடு சீசேம். அப்படி மொத்தம் ஒன்னா சேர்ந்து தேர இழுக்கணும் சாமியே, ஊராறு முன்னால் நாம பல பல வேஷம் போடணும், பல பல வேஷம் போடணும். சொல்லுங்க சார். என் வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை, எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு, வண்டி அங்க நிப்பாட்டி இருக்கு. டே, அது அப்புறம் பாத்துக்கலாம், நீ சார் கூட போயிட்டு வா போலாம். போறதுக்கு வண்டியில இல்ல, நான் ஆட்டோ கூப்பிடவா? டே, அந்த வெளியே இருக்கிற பைக் எடுத்துக்க, சார் கூட போயிட்டு வா. சரி, கொஞ்சம் தள்ளிய உட்காரு, ட்ரெஸ் அழுக்காயிரும். போலாம், டைம் வேற ஆகுது. அதான் அங்க நிறுத்து. ஹேய், பார்த்து. அது ரொம்ப நேரம் ஆகுமா? கொஞ்ச நேரம் ஆகும் சார். எனக்கு எமர்ஜென்சியா வெளில போகணுமே. சாவி அதுல தானே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ராஜா கைய வச்சா ராங்க போனும். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பாரு, போயிட்டு வர. ஏய், காசு கொடுப்பா. அக்கௌண்ட்ல எழுதியா? எப்ப பார்த்தாலும் அக்கௌண்ட் சொல்லி குடிக்கிறது. வந்து அங்கே ஏன் வர போறேன்? வேற டிக்கெட் போயிருப்பேன்ல. நாயரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸ்ட்ராங்கா ஒரு டீ. டேய் டேய் தம்பி, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் முகேஷ். எட்டு வழிச்சாலை சென்னையிலிருந்து சேலம் வரை எட்டு வழிச்சாலை அமைப்பதற்கான பணி தொடங்கியது. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்ற 5 பேர் கார் விபத்தில் மரணம் அடைந்தனர். திருச்சி ஆற்றில் 2 வாலிபர் பிணம் மீட்கப்பட்டது. பொள்ளாச்சி அருகே பழனியில் சுமார் 150 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது, திருடர்கள் கைவரிசை. மேலும் இதை யார் செய்திருக்க கூடும் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த கைவரிசையில் ஈடுபட்டது வெளியாட்களா இல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களா என்று தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.
நீங்க என்ன பாக்குறீங்க? சும்மா பார்க்க கூடாதா? பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். ஹலோ, ஆ மீட்டிங்ல முடிஞ்சு. ஆ சக்சஸ். ஹெரி வாட் அவர் ரெஸ்ட். ஈவினிங் 7:30 தானே ஃப்ளைட்டு. ஆ ஓகே டார்லிங், ஓகே. குட் மார்னிங். ஓகே சார். குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். வெல்கம். ஃபைன். ஐ நீட் எ ரூம். ஏசி ஆர் நான் ஏசி சார்? ஏசி நான் ஏசி எல்லாம் வேண்டாம், சாதாரண ரூம் போதும். ஐடி கார்டு ப்ளீஸ் சார். ஓகே. ரூம் சர்வீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வெல்கம் வெல்கம். ஹலோ, ஆ 7:30 தானே ஃப்ளைட்டு? ஓகே, நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். ஓ யா, ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங் சார். இந்தாங்க சார் லக்கேஜ். நோ நோ, குட் ஜாப். ஓகே சார், நானே வெச்சிக்கிறேன் சார். இந்த பக்கமா சார். லக்கேஜ் நான் எடுத்துக்கிறேன் சார். வேணாம் வேணாம். நம்ம ஹோட்டல் எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல, நல்லா இருக்கு. வாங்க சார். சார் ப்ளீஸ். ஆ குட் ரூம், நைஸ் ரூம் சார். சார் இப்போ என்ன பிசினஸ் பண்றீங்க? திஸ் இம்போர்ட்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங். ஓஹோ, ப்ளீஸ் குட் நேம். ராயப்பன். ஓ ராஜப்பன். ஓ ராஜப்பன். ஓகே ப்ளீஸ். ஓகே சார். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன். எது வேணாலும் தேங்காய் சார். ஓகே ஓகே, நல்ல பையன், பரவாயில்ல. இனி வேஸ்ட் பண்ண டைம் இல்லை. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? வருது. ஹலோ ரிசப்ஷன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு டாக்ஸி புக் பண்ணும். ஓகே சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதனால தான். இப்போவே அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே. ஆ ஓகே, கிளம்பியாச்சு, நான் இப்போ வந்துடுவேன். என்னடா இவ்வளோ வெயிட்டா இருக்கு சார்? டோர் ஓபன். நோ நோ நோ, குட் ஜாப். சரி சரி, யாரும் பார்க்கல. ஓகே, தேங்க் யூ சார். சொல்றதுல விட்டுருங்க. பொதுமக்களோட பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு போலீஸ் கொண்டு வந்திருக்க ரெட்ஷா என்கிற மொபைல் அப்ளிகேஷன் சேவை மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்மளுக்கு இன்னைக்கு தெரிய வருது. 2018 நடந்ததை விட 125,026 கிரிமினல் கேஸுக தான் 2019 குறைச்சது தமிழ்நாடு போலீஸோட சாதனை. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் ரக்ஷா. ஆபத்தான நிலைமையில ஜனங்களுக்கு ஒரு உதவியா. நாகரிகம் வளர வளர திருடங்களும் அவங்களோட டெக்னிக்கை மாத்திக்கிறாங்க. இவன் தான் சுமோ ரவி, ஓஎல்எக்ஸ் குயிக்கர். இதுல நாம பாக்குற வாகன விளம்பரங்களை பார்த்துதான் இவனோட ஆபரேஷன். இவன் தான் வடசென்னை இப்ராஹிமோட பையன் ரஷீத். எஸ்ஐ ரஷீத்னு சொல்லிதான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவான். பார்த்த உடனேயே தன்னை ஒரு போலீஸ்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவன் நடந்துக்குவான். இத மத்தவங்களை நம்ப வைக்கிறது தான் அவனோட மொத வேலையே. டூ வீலர் திருடுறதுல எக்ஸ்பர்ட் தான் இந்த ரஷீத். இவன் தான் சாம்சன். 4-5 திருடுனதுக்காக ஜெயிலுக்கு போனவன் தான் இந்த சாம்சன். விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை சாதாரணமா திருடிடுவான்.
இதுல ஒவ்வொருத்தனுக்கும் அவங்க அவங்களுக்குன்னு திருடுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இதுதான் பழனியில இருக்க தொழிலதிபர் சுபீரோட வீடு. இங்கதான் போன டிசம்பர் 31ல போலீஸையும் மக்களையும் முட்டாளாக்குன சம்பவம் நடந்துச்சு. தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த சுமார் 150 பவுன் தங்க நகை தான் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி இங்கிருந்து மாயமா போச்சு. கதவுகளுக்கோ ஜன்னல்களுக்கோ ஏதோ ஒரு விதத்துல சேதாரம் ஆன மாதிரியோ, மற்ற ஏதாவது ஒரு விதத்துல லாக்கரை உடைக்க முற்பட்டோ ஒரு ஆதாரமோ போலீஸுக்கு கிடைக்கல. சார், அந்த வீட்லயே யாராவது நகையை திருடி இருக்கலாமே. தன்னோட சொந்த கடை நகைங்களையே எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு செவுத்தை ஓட்ட போட்டு கடை திருட்டு போயிடுச்சுன்னு ஊரை கூட்டிட்டு ஏமாத்துறாங்க சார். இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு சார். அது அப்படி இல்லைன்னு நம்ப வைக்க, தங்க நகைகள் வச்சிருந்த அலமாரிலேருந்து கிடைச்சது இந்த பேப்பர் துண்டுகள் மட்டும்தான். இந்த ஒண்ணை மட்டும் வச்சு திருட வெளியில இருந்து வந்திருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல சார். நம்மளோட 6 ஸ்டேஷன்ல இருந்து 15க்கும் மேல கேசுக தான் இவங்கள பத்தி நமக்கு கிடைச்சது. சார், இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான் சார். சரிதான் சார், அவன் திருடப்பட்ட விதத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நகை திருட்டு போன இந்த கேஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் சால்வ் பண்ணாம இருக்க மற்ற கேஸுகளை நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இனி இந்த கேஸ்ல சிஐ இக்பால் கூட எஸ்ஐ பினிஷ் சந்திரன், எஸ்ஐ சரத் இவங்க சேர்ந்துதான் செயல்படுவாங்க. வண்டியை ஓட்டி பாருங்க. ஏமா, அந்த சாவி எடுத்துட்டு வா. ஆ, கிளாஸ் கிளாஸ் மாத்திருக்காங்கண்ணா. ஸ்டிக்கர் பாத்தீங்கல்ல, இது ஒரிஜினல் கிடையாது. வண்டி தானே. இந்தாங்க பாருங்க, ஒரு முறை ஓட்டி பாருங்க. தம்பி, வண்டிய பாருங்க. இந்த வண்டியை நீங்க மட்டும்தான் ஓட்டுறீங்களா? பார்த்தா தெரியலையே. இல்ல இல்ல, அதுக்கு டிரைவர் இருக்கு. மத்தவங்க கைப்பட்டா வண்டி கெட்டிடும். பழனி, சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம், கோயில்பட்டி, ராமநாதபுரம், வாங்க 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 வாங்க. பழனி வண்டி கிளம்ப போது வாங்க 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 வாங்க. சீக்கிரம் ஏறுங்க, வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வா வா வா, ஏறு ஏறுங்க ஏறுங்க. பழனி அடியோரம் வரைக்கும் தான் போது, வாங்க வாங்க வாங்க. இவனுக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இங்கேயே தான் நிப்பான். மேகம் கரு கையில புல்ல தேகம் குளிருதடி. அட போடா புறம்போக்கு பயலே. ஏறுங்க ஏறுங்க, வாங்க வாங்க. டேய் ஓனா, நெளிஞ்சது போதும், வண்டியில ஆள் ஏத்துற வழிய பாடுறா. டேய் வண்டி எடு எடு. ஸ்டார்ட் ஆயிடு ஸ்டார்ட் ஆயிடு. வண்டி பொடிச்சு போய்க்கலாம், வரும்போது மெக்கானிக் ஷாப்ல விட்டுறலாம். சரி, ஓகே. ஒரு வடபழனி ஒரு வடபழனி. Thank you.
ஜோ சார், அதை நான் பண்ணிடுவேன் சார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் தானே அதை காமிச்சு விட்டேன். இல்லை ஒருத்தன் வந்துட்டான், நான் தானே அதை ஆரம்பிச்சு வச்சேன். நான் ஆரம்பிச்சு வச்சதை நானே முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன நீங்க நம்புங்க சார். என்ன ஐயோ, பஸ்ல ஏறினதுலேருந்து இப்படி போன்ல கத்திக்கிட்டே வர, மற்ற ஜனங்களும் பஸ்ல போவானாமா? வண்டியில இருக்க பிரச்சனையை சரி பண்ணியா? இதுல உட்காரவே முடியல. உன்கிட்ட தான் போன் இருக்குன்னு பேசிட்டு இருக்க, அதை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். மத்தவனுக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் என்ன பிரச்சனை கேட்டா? சும்மா போய் வேலையை பாரியா. ஏய், நான் இங்க பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏய் ஏய், அடா இல்லைண்ணா, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வேலைய நீங்க எதிர்பார்க்கறத விட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவேன். அடா பண்ணிடலண்ணா. யார் பாட்டி வேலையை எத்தனை வருஷமா பண்ணிருக்கேன் உங்களுக்கு? ஆ சரி, சும்மா வாடா. நீ ரொம்ப நேரமா என்ன வெறுப்பேத்திட்டே இருக்க? என் பையன் வயசு கூட இல்ல உனக்கு. தெரியும் சில்லறையா இருக்கா? வேற யாராவது அங்க வேற யார் டிக்கெட்டு? அட நீங்க என்னண்ணா இப்படி பேசுறீங்க? வலி 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 விடு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வலி விட்டு நின்று சொல்லுண்ணா, என் மேல நம்பிக்கை இல்லையா? யாரு இங்க? யாராவது தொழில கத்து கொடுத்தது என் தாத்தா முருக மேஸ்திரி பேர. நான் அதை பண்ணிருவேன், என்ன நம்பு. பழனி கேட்டது யாரு? பழனி வந்துச்சு. இறங்கி இறங்கி இறங்கு. பழனி கேட்டவங்க வடக்கு கேட்டு எல்லாம் இறங்கு. அந்த போன் பேசியிருந்தவன தூக்கி போடு. அஞ்சு நிமிஷம் தான் நிக்க வண்டி. இறங்கு இறங்கு, போயிட்டே இரு. ஏய் உன எல்லாம் இறங்கிட்டாங்களா? போலாமா? வா 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 வா. ரைட். அந்த பொண்ணு பின்னாடியே போயிடாதரா, ஏறு வண்டியில போலாமா. சார், இவன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான் சார். ஆமா சார். எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்கியா? அண்ணா எவ்வளோ ஆச்சு? 40. இந்தாங்க. சரிண்ணா. இருக்காரா? என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? என்னோட பர்ஸ் திருடு போயிடுச்சு. எப்போ? இப்போ பஸ்ல வரும்போது. என்ன பஸ்ல வரும்போது? வெயிட் பண்ணு. சரி சார். நான் போய் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். கூட எஃப்ஐஆர் காப்பி போட்டு உள்ள தள்ளி. குழந்தையை நீங்க அடிச்சிட்டீர் சார். சார், ரெண்டு பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வெயிட் பண்றாங்க சார். பொம்பளை பசங்களா? ஆமா சார். வர சொல்லு சார். உள்ள போங்க. சரிங்க சார். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்த்து போ. சரிங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா, சும்மா மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார்? என் பேக்ல இருந்த பர்ஸ் திருட்டு போயிடுச்சு. உங்க பேக் திருட்டு போயிருச்சா? ஆமா ஆமா. எப்போ? இப்போ வர வழியில பஸ்ல வச்சு. இப்பதானா வர வழி இல்லையா? என்னலாம் இருந்துச்சு? இது மட்டும்தான் கிடைச்சது. இங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கேஸுங்க நம்ம பக்கத்துல இருக்க சுத்து வட்டாரத்திலயும் நிறைய நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களை மாதிரி ரெண்டு அழகான பொண்ணுங்க என் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த உதவியை கேட்கும் போது ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு போயிடுங்க. சரிங்க சார். ஜஸ்ட் அவி, உங்க பேரை சொல்லலையே. என் பேரு லக்ஷ்மி.
லட்சுமியா? நான் ரியா. நீ யாரியாவா? ரியா. ரியா. வா வா புலா. தண்ணி கருத்துருச்சு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? உன் பர்ஸ் எடுத்தவன் அவ்வளோ பெரிய ஆளா இருப்பான்னு எனக்கு ஒன்றும் தோணலை. இருந்தாலும் அது யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த ஆளா இருக்குமோ? காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமலானும் நானல்ல, நீ இல்லாமலானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல,
உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமலானும் நானல்ல, நீ இல்லாமலானும் நானல்ல. ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்தது. How are your friend? ஆ? கொஞ்சம் குண்டாயிட்ட போல, வண்டி அங்க இருக்கு, போலாம். அங்கே? அதா. அதுவா? ஆ. ஓகே. பேக். விக்கி. இந்தா. லெஃப்ட்ல போ. இன்ட்ரஸ்டிங். கேட்ட வரைக்கும் த்ரில்லாக தான் இருக்கு. எஸ், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். பட் லக்ஷ்மி, ஒரு க்ளூ கூட இல்லாமல் எப்படி? அதனால தான் போலீஸாலேயே எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அதான் இது இருக்குல்ல, இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா? உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, அதுக்காக தான் உன்னை. அது நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ தானே நீ ட்ராவல் முடிச்சுட்டு வந்திருக்க. முதல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஹலோ சார். இக்பால், எப்போ உங்க விசாரணையை தொடங்க போறீங்க? நான் இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். நீங்க இதுவரைக்கும் ஆரம்பிச்ச கேஸ் எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சு என் பேரை காப்பாத்திருக்கீங்க. இந்த கேஸை நீங்க நல்லபடியா முடிச்சா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். எனிவே, யூ கேரி ஆன். ஓகே. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஹலோ, நான் சிஏ இக்பால். வாங்க. வாங்க. ஓகே சார். நீங்க நகையெல்லாம் வச்சிருந்த ரூம் எது? அந்த ரூம் மேல இருக்கு. கம் ஆன். அங்க பாருங்க. ஓகே சார். இங்க வேலைக்காரங்க யாரும் இல்ல? அவங்க மத்தியானத்துக்கு மேலதான் வருவாங்க. நீங்க எதுக்கும் ஸ்டேஷன் வர வேண்டியது இருக்கும். சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. சரி சார், நாங்க வர்றோம். வர. Thank you.
ஹாய் ஹாய் ரியா, இது அமர், என்னோட ஃப்ரெண்ட். அவனும் ஜேர்னலிஸ்ட் தான், காலேஜ்ல என்னோட சீனியர். இவன் இப்ப பெங்களூர்ல வர்க் பண்ணிட்டு இருக்கான். அமர், இது ரியா, என்னோட ஃப்ரெண்ட். நீ ஃப்ரீயா? அப்படின்னா வெளியே போயிட்டு வரலாமா? கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. ஆ சரி, ஓகே. ஆ ரியா, நான் போயிட்டு வந்துடுறேன், போலாம். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஆ இந்த ஊரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு பழைய பிரிண்டிங் பிரஸ் இருந்துச்சு, அங்கதான் இந்த கள்ளநோட்டெல்லாம் நிறைய அடிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்ல வந்தது, இந்த ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை. உங்களோட முழு ஒத்துழைப்பு இல்லாம இந்த கேஸ சரியான திசையில விசாரிக்க முடியாது. கண்டிப்பா சார், இதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு தரேன் சார். இந்த திருட்டுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான் சரியான ரிக்வெஸ்ட். இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரப்போ எப்படியும் ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிசினஸ் இருக்கு? நான் ஒரு சின்னதா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். திருட்டு போனது உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் தானே? ஆமா சார். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? அப்படி எதிரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை சார். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எழுதிக்க. பேர் என்ன? ரசியா. நீங்க தானே அந்த நகை இருந்த பெட்டிய கடைசியா பார்த்தது? ஆமா, நான் தான் கபோர்ட்ல வச்சேன். அந்த தங்க நகை காணா போன விஷயம் எல்லாத்துக்கும் நீங்க தான் சொன்னதா? ஆமா சார். உங்களுக்கு யாரு மேலேயும் சந்தேகம் இருக்கா? இப்படி நீங்க கேட்டா அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு? எப்படியும் ஒரு 10:30 இருக்கும் சார். அன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்து அன்னைக்கு பாரு, எப்பவும் மொபைலும் கையுமாவே இரு, ஒரு வேலையும் செய்யாம இவளுக்கு எவ்வளவுதான் சொல்றது. சரி, நீங்க போங்க. சரி வரேன் சார். பேர் என்ன? சார் சாஹித். சாஹித், சம்பவம் நடந்தப்ப எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த? சார் நான் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு ஏன் லேட்டாச்சு? சார் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சார். அன்னைக்கு நீ எத்தனை மணிக்கு தூங்க போன? சார் அது ஒரு 11:12 இருக்கும்னு நினைக்கிறேன் சார், தெரியல. கொஞ்ச நேரம் மொபைல் வேற பார்த்துட்டு இருந்தேன் சார். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமோ? சார் அவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை சார், என்ன ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நீ போ. ஓகே சார். சம்பவம் நடந்தப்ப நீ எத்தனை மணிக்கு தூங்க போன? கிட்டத்தட்ட 11 இருக்கும் சார். தினமும் நீ 11 தான் தூங்குவியா? ஆமா சார். அதுவரை நீ என்ன பண்ணுவ? நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தான் சார் தூங்கினேன். சரி, அன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு லவ்வர் இருக்கான்ல? இல்லை. அப்படி இல்லையே, உங்க அண்ணன் வேற மாதிரி இல்லை சொன்னா? இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லை.
நீ போலாம். என் ஃப்ரெண்டோட ஒரு மாமா இருக்காங்க. அவர் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை செய்யறாரு. அவ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவர் நமக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நாம அந்த ஆளை போய் பாக்குறோம். அப்புறம் உன்னோட பெங்களூர் வேலையெல்லாம் எப்படி போகுது? என்ன பெங்களூர், ஒரு தனிமையான வாழ்க்கை, கூடவே இந்த இன்டர்நெட். பெங்களூர் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. தாடி முடி பார்க்கவே வேற ஆள் மாதிரி இருக்க. அங்க இந்த தாடி முடி எல்லாம் யார் பார்ப்பாங்க? இதெல்லாம் இங்க மட்டும் தானே. பவானி, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு சார். சம்பவம் நடந்தப்ப நீங்க எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு போனீங்க? அன்னைக்கு நான் வந்து 7-8 மணி போல போனேன். ஒரு 8 மணி போல இருக்கும் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எப்பவும் போலதான். உனக்கும் உனக்கும் மட்டும் சொல்வேன். ഞങ്ങൾ ഇറങ്ങുന്നു മാഡം. நான் நாளைக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. கதவை அடைச்சிடுங்க. சரி சாத்திர. நான் வரேன் மேடம். என்ன வலிச்சு மூக்கி கேட்டோம்னு நீங்க விசாரிச்சிருக்கீங்க? காலையில நான் வந்தப்பதான் தெரிஞ்சது அங்க உள்ள நகையெல்லாம் திருட்டு போச்சுன்னு. அந்த நகையை நீ வித்துட்டியா இல்ல பதுக்கி வச்சிருக்கியா? உண்மையிலே சொல்றேன் சார், நான் அதை எடுக்கவும் இல்ல, கண்ணல பார்க்கவும் இல்ல. யாருடைய எந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டது இல்ல சார். என்ன விட்டுடுங்க, நான் ஒரு அப்பாவி. இங்க பார் கேள்வி, என்ன பத்தி உனக்கு தெரியாது? இல்ல சார், நான் அதை பார்த்ததும் இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது சார். நீங்க அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா? நான் அன்னைக்கு மத்தியானம் வரும்போது எங்க முதலாளி சினிமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட பையனும் காலேஜுக்கு போயிருந்தான். என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த நிச்சயமான பொண்ணுக்கு ஏதாவது லவ் கிவ்னு இருந்துச்சா? அந்த பொண்ணு எந்நேரமும் ரூமுக்குள்ளே கிடக்கும். நான் அவ்வளவா அந்த பக்கம் போகவே மாட்டேன் சார். எதா இருந்தாலும் இப்ப நீங்க போலாம். நாங்க எப்ப கூப்பிடுறோமோ அப்ப நீங்க வரணும், சரியா? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன். சரி போ. லட்சுமி, சொல்லு. நான் 2-3 பேர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசி வச்சிருக்கேன். இருந்தாலும் நாம நாளைக்கு போய் மாட்டின பாக்கணும். ஓகே. யாராவது ஒரு சின்ன திருடன் கிடைச்சா கூட போதும் நமக்கு. இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். மாட்டினுக்கு இந்த மாதிரி ஆட்களை நிறைய தெரியும் தான் அவன் என்கிட்ட சொன்னான். சின்ன லெவல்ல திருடுறவன் யாராவது கிடைச்சா கூட நமக்கு போதும். அப்ப நாளைக்கு போலாம். இந்த திருடனை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஓகே, பை. குட் நைட். ஏ
என்னது இது? அங்கே இங்கே குப்பையா கிடக்குது? என்ன தாடி பத்திக்க போதே, நீ இங்க வா. இதான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது. சீக்கிரம் முடிஞ்சா சரி. இங்க பாரு, வேற 25 எங்க அப்பா நினைவு நாள். அதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சு கடைசாவியே எங்க அப்பா படத்துக்கு முன்ன வைக்க முடியுமா? முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சேட்டே, முடிச்சிடலாம். என்ன நம்பலாமா? அட என்ன நம்பு சேட்டே, முடிச்சிடலாம் சேட்டே. அது என்ன அது? அதான் 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 அதான். அப்புறம் நீ ஏன் என் பின்னாடி வந்து நிக்கதோ? உன் வேலையை நீ போய் பாரு. என் வேலையா இதானே? ஆ ஜோசனே, நம்ம அந்த கோல்ட் மேட்ரு இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாதி ரேட்னா எடுத்துக்குது. இதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி இல்ல ஜோசன்ன, நீ ஏதோ சொல்ல வேணாம். இந்த மாதிரி நகையெல்லாம் பாதி விலைக்குதான் எடுக்க முடியும். இது தாண்டி போலீஸ் புரோக்கர் எல்லாத்தையும் நான் தானே பாக்கணும். புரியுதுல்ல? நான் சொல்றதே கேளு. அப்ப சொன்னதான் இப்ப சொல்றேன். ஒரே ரேட்டு தான். பாதி விலைனா மட்டும் சொல்ல. உன் பொருள பாதி ராத்திரில கூட வந்து எடுத்துக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சு? சரிவா பாத்துக்கலாம். என்னாச்சு? அவரு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அப்ப நம்ம வேலை பார்க்கலாம். இது என்ன பெரிய ஷூவா இருக்கு? என்னடா இது? இது நமக்கு செட் ஆகாது. வேற என்ன? நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. அதனாலதானே அவரை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கோம். பாக்கலாம். ஆமாமா, அதான் நான் பாத்துக்கிறேன். அதான் சரியா. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். என் பர்ஸ் இங்க தொலைஞ்சு போச்சு சார். ஒரு 25 ரூபாய் கிடைச்சா உதவியா இருக்கும், ஊருக்கும் போயிடுவேன். சரி சரி பாக்குறேன். இதுல 20 ரூபாய் இருக்கு. இன்னொரு 5 ரூபாய் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். இது போதும் சார், போதும். ரொம்ப நன்றி சார், வரேன். அண்ணா இங்க மார்டின் யாரு? யாரு? மார்டின். மார்டினா? டேய் மார்டின், உன்னை பார்க்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாரு. நீயாமா? என் பொண்ணு கூப்பிட்டு சொல்லியிருந்தா. நம்ம கிளம்பலாமா? வா வா. என் பர்ஸ் அடிச்சிட்டாங்க சார், அதனால தான். இன்னொரு 10 ரூபாய் கிடைச்சா போதும் சார். சரி, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 20 ரூபாயா இருக்கா? ரொம்ப நன்றி சார், மறக்கவே மாட்டேன். இவன் இதே வேலையா தான் சுத்துறானா? வரேன். அது இங்க உள்ள யாரும் இல்ல, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன விஷயம், என் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டு விசாரிக்கிறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்.
நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இந்த நகை திருட்டு சம்பவத்துல வேலைக்காரையும் மற்றவங்களும் பொய் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சார், என்ன இருந்தாலும் அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது சார். வேலைக்காரி சொல்றத பார்த்தா முந்தின நாளே டேங்க்ல தண்ணி நிறைச்சதா சொல்றாங்க. ஆனா இந்த ரசியா சொல்றத பார்த்தா காலையில அவங்க சமைக்க பைப்பை திறந்தப்ப தண்ணி வரல. 2000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாட்டர் டேங்க் எப்படி ஒரே நைட்ல காலி ஆகும்? சீரியஸ்லி சார், அப்படின்னா அந்த திருடன் தான் அந்த வாட்டர் டேங்கை திறந்து விட்டுருக்கணும். ஆமா, அதுதான் அந்த திருடை நமக்கு விட்டுட்டு போன ஒரு திரும்பச்சிட்டு. இதை எதுக்கு சார் ஒரு எவிடன்ஸா பாக்குறீங்க? ஆமா, அந்த டேங்க்ல தண்ணியை காலி பண்ணினது அந்த திருடனுக்கு தேவையா இருந்திருக்கும். எதுக்கு இருந்தாலும் நாம ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போகணும். என்ன சொன்னாலும் இதை நடத்தினம ஒரு புலி தான் சார். புலி இல்ல, புலியா இருக்கிற சிங்கம். சரி சரி, கேரியான் கேரியான். ஏய், நல்லா தூக்குடா. இங்க பார், அப்படி இப்படி அப்படிதான். புரியுதா? சார் நல்லா இருக்கியா? நீ வந்திருக்கன்னு லட்சுமி சொன்னா. கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்டோரி பண்றதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்கு. தட்ஸ் குட். இங்க ஏதாவது நல்ல சேனல்ல ஜாயின் பண்ணணும், அப்புறம் தான் யோசிக்கணும். ஓகே, சேனல்ல தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. சாரோட ஃபுல் சப்போர்ட்டும் கான்டெக்ஸ்டும் தேவைப்படும். நம்ம சதீஷ் உனக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. நம்ம சதீஷ், அவன் இங்கே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தான். பொது சேனல் தான், அவன் தான் லான்ச் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னா சரி சார், நானே உங்களை கூப்பிடுறேன். நான் உன டிராப் பண்ணவா? இல்ல வேண்டாம் சார், வண்டி இருக்கு. ஓ, வண்டி இருக்கா? அப்ப நான் கேட்டு சொல்றேன், நம்பர் இருக்குல்ல? ஆ, நம்பர் இருக்கு, நம்பர் இருக்கு. நான் கால் பண்றேன். நான் வரட்டுமா? ஏய், தள்ளி உட்கார்ரா. ₹120? ஏ, உனக்கெல்லாம் ஏதாவது மனசாட்சி இருக்கா? இவனை கொஞ்சம் பாருடா, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது? எங்க இருந்து தான் வர்றாங்களோ காலங்காத்தால. எப்படி இருக்கீங்க? ஆ மாமே, கூடையில என்ன இருக்கு? மொத்தமா களிமண் தான். டேய், உன் தலைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆ, நான் கிளம்ப போறேன். நாளைக்கு திருவிழா இல்ல, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு திருவிழால பாக்கலாம்.
இடிக்கணும் வெடி வெடிக்கணும் நான் பிறந்த மண்ணில இனி நம்ம குட்டி பறக்கணும் நாட்டில அடிக்கணும் பிகில் அடிக்கணும் கட்டி ஆட்டம் ஆட்டம் நேரண்டா வெடி வெடிக்கணும் நான் பிறந்த மண்ணில இனி நம்ம குட்டி பறக்கணும் நாட்டில சார், என்னோட பொண்ணு. ஆ, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு காயம் தான், ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஆ, சரி, தேங்க் யூ. சரி, ஓகே. Oh, my God.
உங்க சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. அது அப்படி இல்ல சார். என்ன அங்க சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வெளில போ. ஓகே சார். போ போ. ஹலோ. ஹலோ மிஸ்டர் பர்தர், உங்க ஸ்டேஷன் லிமிட்ல போன வருஷம் நடந்த எல்லா திருட்டு கேஸோட ஃபைலும் நாளைக்கு காலையில என் ஆபீஸ் டேபிள்ல வேணும் சார். ஓகே சார். என் பொண்ணு வாங்க உள்ள வாங்க, எப்படி வந்து உட்காருங்க. பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆண்டவம் புண்ணியத்துல குழந்தைக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீடு எங்க இருக்கு? அப்படி சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எங்க இடம் கிடைக்குதோ அங்கேயே தங்குவோம், அங்கேயே வாழுவோம். அப்போ வேலை? இதுக்கு முன்னாடி மேஜிக் செஞ்சு பழம் போட்டிட்டு இருந்தேன், வயசானதுனால அதையும் விட்டுட்டேன். அப்போ உங்க பசங்கள்லாம்? பசங்க ஒரு பையன் இருந்தான், சொல்ல போனா அது ஒரு பெரிய கதை. அவ எனக்கு புள்ளன்னு நினைச்சா புள்ள, புள்ளையே இல்லைன்னு நினைச்சா புள்ள இல்ல. அது ஏன் அப்படி? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் பிறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவனோட அம்மாவை மொத முறைய என் கண்ணால பார்த்த. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால 90 நினைக்கிறேன், எந்திரிச்சோன்ன ஒரு டீய குடிச்சிட்டு நான் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரு நரமாச கர்ப்பிணி நின்றுகிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து பக்கத்து டவுன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். பிரசவத்தப்போ அவனோட அம்மா இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஒரு உதவிக்கு ஆகும். அப்படி என் கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான். மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்தா எல்லாரும் பாருங்க, இங்க பாருங்க. பாருங்க, இந்தாங்க. அப்பதான் அவனோட திருட்டு புத்திய நான் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு ராத்திரி அவனை ரொம்பவே நான் அடிச்சிட்டு காலையில் எந்திரிச்சு பாக்குறப்போ என் பையனை காணும். போயிட்டான், போயிட்டான். இப்ப கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல இருக்க மாதிரியே தோணுது. அப்போ இந்த பாப்பா?
இவளோட அப்பாவும் அம்மாவும் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இனிமே என்ன பண்றது? இந்த வயசான காலத்துல எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு வேற யாரு இருப்பாங்க? இனி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்க ஃபாதர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க பாப்பாவோட அங்கேயே தங்கிக்கலாம். இவ்வளவு நேரம் பேசியும் உங்க பேரு கேக்கல. எல்லாரும் என்ன அழின்னு தான் கூப்பிடுவாங்க. நல்லா தெரிஞ்சவங்க அலிபாயின்னு கூப்பிடுவாங்க. ஏதோ ஒன்று கூப்பிடட்டும். அமர், நான் போய் ஃபாதரை பார்த்துட்டு வரேன். நீ இவரை உள்ள கூட்டிட்டு போ. அது அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன். இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டா சாதி மத வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. பாத்தீங்களா, மனசுல சூதுவாதி எதுவுமே இல்லாத மனுஷங்க மட்டும்தான். போங்க. அன்பை போதிக்குத்தான் இந்த மதமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த மதத்துக்காக மனுஷங்க அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? ஆமா. வாங்க. ஹாய். இவர் தான் இங்கே இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிச்சவர். இவர் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தையே தரும். இதை விட என்ன வேணும்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக எங்கிருந்தோ வந்தார். இன்னைக்கு இந்த இடம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் இவர் ஒருத்தர் மட்டும்தான். வணக்கம். இனிமே நீங்க பேசிக்கோங்க. இவங்களை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இவங்களை பார்த்துக்கத்தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். உங்க பேர் என்ன? ஃபாத்திமா. அல்லாஹ் உங்களை நல்லா வச்சிருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றத கவனமா கேளு. அந்த நகையும் அவனும் நாங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்தா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட போலாம். என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பக்கத்துல இருக்க ஹார்பர்க்கு வரணும். நாங்க பார்ட்டியை கூட்டிட்டு அங்க வந்துடுறோம். அப்படியா? ஓகே. Thank you.
ஏய் அண்ணனை கூப்பிடுற. ஹலோ சொல்ற அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம். ஆமாண்டா, எனக்கு அவன் உயிரோட வேணும். நகையோ பணமோ எனக்கு முக்கியம் இல்ல, நாங்க வந்துருவேன். எனக்கு அவன் உயிரோட வேணும். அவன் நாளைக்கு 4 மணிக்கு ஆர்பருக்கு வருவான். நான் இப்பவே வரேன். அங்க வந்து அவனை இப்பவே தூக்குறேன். பொருள் அவன்கிட்ட இருக்குண்ணா, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அவன் யாரு மேல கை வச்சிருக்கான அவனுக்கு தெரிய வைக்கணும். பண்ணிடலாம்ண்ணா. சொல்லு லட்சுமி. ஹலோ அமர், எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். ஆ, நான் டவுன்ல இருக்கேன், சீக்கிரம் வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஆ வந்துறேன். ஓகே. ஏய் ஏய் குடுவான, ஏய் எங்கமா ஓடுறா? ஏய் ஏய் பின்னாடி போறப்ப இருடா. இக்கி நான் யாரு உனக்கு காட்ட? ஏய் ஏய் ஓடா போய் எங்கமா. எதுக்கு தப்பிச்சு போற பாரு. அது அவன் தான் தெரியுமா? ஆமா அவன் தான். சரி போலீஸ கூப்பிடு. கூப்பிட்டா? ஆ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏய் வேகமா போடா. ஏய் ஏய் சொல்றல போடா. அவன் அடிச்சு போட்டு பேக தூக்கிட்டு வரா. என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு நினைச்சியாடா? ஏண்டா வலையில மாட்டின மீன் மாதிரி துடிக்கிறீல? Whoa!
எழுதா வண்டிய இவனை பிடிச்சு வண்டியில ஏத்துறா. உன்னோட பேக கண்டுபிடிச்சு கொடுத்துற. ஹாப்பி தானே இப்போ? எப்படி பாய்? ஒரு வழியா முடிஞ்சது. பாய். ஹைட் போடு. சரி, நீங்க விளையாடுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் போன் இப்ப வந்துடுறேன். ஹலோ, ஸ்பீக்கிங். எப்போ? யாரு? பரதன் எஸ்ஐயா? ஓகே, நான் கூப்பிடுறேன் சார். ஒரு பேட் நியூஸ் இருக்கு. என்ன? நாம தேடிட்டு இருந்த அக்யூஸ்ட அந்த பரதன் எஸ்ஐ பிடிச்சிட்ட. பரதனா? அவருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? நம்மோட என்டையர் டீமுக்கே இது பெரிய அவமானம் சார். சார், இப்ப என்ன பண்றது? நம்ம தேடிட்டு இருந்த ஆளுதான் பிடிச்சாருன்னு தெரியுமா? அவன் தான் உண்மையான குற்றவாளின்னு தெரியாதுல்ல. பாத்துக்கலாம் சார். இந்தா நீ கேட்ட ஃபைல். இதெல்லாம் வெளியில வரக்கூடாதுரா. ஏதோ நீ கேட்டதுக்காக தான் கொடுத்தேன். புரியுதா? தேங்க்ஸ் மேன். வரேன்டா. ஓகே, பை, பாப்போம். அவனுக்கு லீவு விடும் போதெல்லாம் என் கூடயே அவன் வந்துருவான். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அதை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, நான் கூப்பிட்றேன். அவன் வந்துட்டான். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. லக்ஷ்மியை கூப்பிட்டேன், அவள் எக்ஸாமில் இருக்கா. பழைய மாதிரி அவன் கூட இன்வெஸ்டிகேஷனுக்கு வர முடியாதுல்ல, எக்ஸாம் இருக்கு. அது பரவாயில்ல சார். அமர், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு நான் விசாரிச்சதில்ல, இதெல்லாம் இங்கே ஆரம்பிக்கல சார். நானும் அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன்ல தான் இருக்கேன். அப்புறம்
அமர, நீ ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். போலாம் சார். ரொம்ப லேட் பண்ண வேணாம். அவன் முத முதல்ல திருடினது நர்ஸோட மோதிரத்தை தான். அவனுக்கே தெரியாம அது அவன் கையில இருந்தது. ஹலோ, தூங்கிட்டியா? ஏ இல்ல, எனக்கு ஒரு ரெண்டு நாள் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. என்னாச்சு? நான் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். சரிடா. சரி, நான் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. சரி, குட் நைட். குட் நைட். எங்கோ சென்றான்.
எங்கோ சென்ற With this wonderful performance, this year annual band competition has come to its end. The results will be announced shortly. Now I invite the home band team for their final performance. இதோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த பையனா தான் இருக்கும் நினைக்கிறேன். அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு ஆண்டு விழால எடுத்த போட்டோ தான் இது. மதர், இந்த போட்டோ காப்பி கிடைக்குமா? இது ஒண்ணுதான்ப்பா இருக்கு. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மதர். சரிப்பா. என்னடா இந்த பக்கம்? சும்மா ஒன்றும் வரல. அப்புறம் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நான் ஒரு காம்ப்ளிகேட் கதையில் இன்வால்வ் ஆயிருக்கேன். காம்ப்ளிகேட்டடா? நீ இந்த போட்டோவை பாரு. கொஞ்சம் பழைய போட்டோ தான். இந்த பையனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். நீ இதை ஒரு 30-32 வயசு இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுக்கணும். நீ சொன்னது புரிஞ்சுது. இதில் நிறைய ரிஸ்க் இருக்குடா. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீ அங்கே உட்காரு, வந்துடுற. Thank you.
இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணா ரொம்ப கிளியரா பிக்சர் கிடைக்கும். நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய இதான் அந்த பையனோட வரைஞ்சா கிடைக்கிற இப்ப இருக்க உருவம். I like to steal and I like to feel the trail, yeah.